லாஸ்ட் எபிசோட்ல வேணி கதை பார்த்தோம். மாதவி தன்னை விட்டு பிரிஞ்சு போன கோவலனை திரும்பி வரும்படி வேண்டி கடிதம் எழுதி அனுப்பியதும் கோவலன் வர மறுத்ததும் பார்த்தோம். இந்த எபிசோட்ல கண்ணகி கண்ட கனவு பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பகல் மறைந்து அழகான மாலை பொழுது வந்தது. உபால் நகரத்து பெண்கள் அழகிய மணி விளக்குகளை ஏற்றி மாலை பொழுதை வழிபட்டனர். முன்னொரு காலத்துல மாலதி என்ற பெண் ஒரு அங்கன குழந்தைக்கு பால் ஊற்றான். பால் விக்கி பாலகன் இறந்து போயிடுறான். குழந்தையின் தாயும் தந்தையும் என்ன சொல்வார்களோன்னு ஏங்கி போறான். குழந்தைய எடுத்துக்கிட்டு கற்பக தரு கோயில், ஐராவதம் கோயில், அருகன் கோயில் எல்லாம் போய் தேவர்களே என் குறையை தீர்ப்பீராகன்னு அழுது வென்றா யாதொரு பயனும் இல்லை. கடைசியா பாசங்க சாத்தனின் கோவிலை அடைந்தாள். இது ஒரு வகையான எல்லை கோயில் போன்றது. குழந்தை உயிர் பெற வரம் வேண்டி கிடந்தாள். அழகான இட்டாகினி பேய் அவள் முன் தோன்றி குழந்தையை பறித்து கொண்டு சுடுகாட்டிற்கு கொண்டு போயிற்று. பிணங்களை தின்னும் இட்டாகினி பேய் குழந்தையின் பிணத்தையும் தின்றது. அதை பார்த்து மாலதி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறார். பாசண்ட சாத்தன் அவள் மேல் இரக்கம் கொண்டு, தாயே அழாதே, அதோ உன் முன்னாடி உயிரோட உன் குழந்தை கிடப்பதை பார்னு சொல்றான். பின்பு தானே குயில்கள் உடைய சோலையின் மரத்தடையில் சென்று குழந்தையாகி கிடந்தான். மாலதியும் அந்த மாய குழந்தையை எடுத்துக்கொண்டு வீடு சென்று அதன் தாயின் கையில் கொடுத்து தன் துயரம் தீர்த்தான். அப்படி குழந்தையாக வந்த பாசண்ட சாத்தன் பின் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றான். அவன் பெற்றோர்கள் இறந்தனர். தேவந்தி என்ற பெண்ணை மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டு வாழ்ந்தான். பின் ஒரு நாள், நான் தீர்த்தமாட போகிறேன், என் பிரிவை பொறுத்துக் கொள்க என்று சொல்லி அவளை தனியே விட்டு பிரிந்தும் சென்று விட்டான். தேவந்தியும் தீர்த்த துறைகளிலே நீராடி வருவேன் என்று என் கணவன் போயினன், அவனை மீட்டு தருவாயாக என்று அந்த பாசண்ட சாத்தனின் கோவிலுக்கு சென்று தேவ கோட்டத்திலேயே தினமும் வழிபாடு செய்ய வேண்டியவாறு தவம் கிடந்தாள். போலவே கண்ணகி என்கிற பெண்ணும் கணவனை எழுந்து ரொம்பவும் வாழ்றா அப்படின்னு தெரிஞ்சு துன்பம் அடைகிறா தேவந்தி. அவளது மாளிகையை சேர்ந்து அருகம்புல் நெல் ஆகியவற்றை தூவி கணவனோடு சேர்ந்து நீயும் இன்பம் பெறுவாயாக அப்படின்னு கண்ணகிய வாழ்த்திட்டு வரா. அந்த தேவந்தி கிட்ட கண்ணகி தன்னோட கனவு பத்தி சொல்றா. என் கணவனோடு நான் சேரவே மாட்டேன்னு கவலையா இருக்கு. நேத்திரவு என் கனவுல கணவன் வந்தான். ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போறோம். ஒரு பெரிய நகருக்குள் சென்றோம். அங்கு கோவலனுக்கு ஒரு தீங்கு விளைந்தது என்று சொன்னார்கள். அரசன் முன் சென்று வழக்கு உரித்தேன். அரசனோடு அந்த ஊருக்கும் தீங்கு ஏற்பட்டது. குற்றமற்ற என் கணவனோடு நான் மீண்டும் சேர்ந்தேன். கனவுல இதுதான் நான் கண்டேன். இது உனக்கு கூட சிரிப்பு தான் வரும்னு கண்ணகி சொல்றான். தேவந்தி முன் பிரிவில் ஒரு நோன்பினை செய்யாம விட்டுட்ட. காவேரி சென்று அழைக்கும் நெய்தல் நிலத்துல சோம குண்டம் சூரிய குண்டம்னு ரெண்டு பொய்கைகள் இருக்கு. அதுல மூழ்கி கரையில் இருக்கும் காமவேலின் கோவிலை தொழுதால் கணவரோடு பிரியாமல் இன்புற்று வாழலான்னு சொல்றான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே கோவலன் திரும்பி வந்தான். நேரா கண்ணகியின் பள்ளி அடக்கி சென்றான். வஞ்சகம் பொருந்திய ஒருத்தியால நம் குலத்தவர் தந்த மலை போன்ற செல்வமும் தொலைந்து போனது. இங்கே வரவும் எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றான். கண்ணகி கொஞ்சம் கூட கோவப்படாம சிரித்தவாறே, சிலம்புகள் உள்ளன எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். சிலம்பினை முதலாக கொண்டு இழந்த செல்வத்தை தேடுவோம், பரந்த புகழை உடைய மதுரைக்கு போவோம், நீயும் புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவே மதுரையை நோக்கி புறப்பட்டு விட்டனர். கோவலன் கண்ணகி கூட சரியா வாழாம மாதவியை தேடி போனான். மாதவியுடன் கோபம் கொண்டு திரும்பி வரான். புகார்ல இருந்து சம்பாதிக்க நினைக்காம மதுரை நோக்கி போக நினைக்கிறான். ஏன்னா அவனோட போன ஜென்மத்து தீவினையே காரணமாகிறது. ஊர்வினை உறுத்து வந்து ஊட்டும் இல்லைங்களா? எது எப்படி ஆனாலும் நம் கர்மாவை நம்ம அனுபவிச்சே தீரணும் இல்லையா? கண்ணகியும் கோவலனும் மதுரை நோக்கி புறப்பட்டு போறாங்க. பூம்புகாரிலிருந்து திருச்சி வழியே மதுரைக்கு நடந்து செல்றாங்க. இவங்க நடந்து சென்ற பாதை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றளவும் அது பேசப்பட்டு வருகிறது.
அது பத்தி நாடு காண பாதையில் காண்போம். தமிழ்நாடு இணைவோம், தமிழ் அமுதம் பருவோம். நன்றி.